Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா கண்ணுக்கு கீழ நிறைய பேருக்கு கருவளையம் இருக்குங்க. அது மாறிறதுக்கான டிப்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்கறவங்களா இருந்தா Subscribe பண்ணிருங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தறலாம். துளசி, உருளைக்கிழங்கு, இது தோல் சீவ வேண்டாம். தோல் சீவாம நல்ல துருவி எடுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமா மஞ்சள் பொடி, இது மூணும் தாங்க நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ பாருங்க அந்த உருளைக்கிழங்கு நல்லா கழுவி நல்லா துருவி எடுத்துக்கங்க. இப்போ இதில இருந்து ஜூஸ் எடுத்துக்க போறோம். கிண்ண எடுத்துக்கோங்க. அதுல இந்த உருளைக்கிழங்கோட ஜூஸை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். தோலோட சீவினனால தான் அந்த கலர் டிம்மா இருக்கு, இல்லனா பியூர் ஒயிட்டா இருக்கும். இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ அது கூடவே கொஞ்சமா துளசி சாறு எடுத்துக்கணும். அதை எப்படி எடுக்கணும்னு பாருங்க. இப்படி கையில் எடுத்துக்கோங்க. கையில் எடுத்துட்டு நல்லா கசக்கணும். நல்லா கசக்கிக்கிட்டே இருங்க. கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கணும் லைட்டா. அப்பதான் அந்த ஜூஸ் நல்லா இறங்கி வரும். நல்லா கசக்குங்க. நல்லா இந்த மாதிரி கையிலேயே கசக்கிட்டு அந்த சாறு அப்படியே பிழிஞ்சு எடுக்கணும். இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு ஜூஸும் துளசி ஜூஸும் எடுத்தாச்சு. அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா அப்ளை பண்ண முடியாது. ஸோ அது கூடவே கொஞ்சம் கூட ஜூஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை ராத்திரி தூங்கும்போது கண்ணுக்கு கீழே நல்லா அப்ளை பண்ணிட்டு தூங்குங்க. சிலருக்கு வாயை சுற்றிலும் கருப்பாக இருக்கும், அந்த இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். காலையில் எழுந்திரிச்சி நல்ல குளிர்ந்த தண்ணியில் வாஷ் பண்ணிடுங்க. இதை வாரத்தில் 2 நாள் யூஸ் பண்ணுங்கள். நாளடைவில் உங்களுக்கு அந்த கருவளையம் மாறி போகிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தாங்க நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.